Hello children, how are you? I hope you are all good and fine. Today we are going to see 7th standard English term 1 unit 3 supplementary taking the bully by the horns. Sometimes such comments can affect the bullied person so much that it can even have an effect on their health and their routine. They may not feel like eating, fall sick more often, get nightmares, or find it difficult to fall asleep. Concentrating on their studies can be difficult. They can even get injured if the bully uses physical force on them. சில சமயத்துல இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் கருத்துக்கள் எல்லாம் டீஸ் பண்றவங்களை ரொம்ப பாதிக்கலாம். அது அவங்களோட ஹெல்த் உடல்நிலையில் பழக்க வழக்கத்தில் கூட தாக்கத்தை உண்டாக்கலாம். சாப்பிட்றதுக்கு தோணாமல் இருக்கலாம், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகலாம், நைட்மேர்ஸ் பயங்கரமான கெட்ட கனவுகள் வரலாம், இல்லைனா தூக்கமே வராமல் தூங்குறதுக்கு கஷ்டப்படலாம், அவங்களோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் சிரமப்படலாம். புல்லிஸ் அவங்களோட பலத்தை யூஸ் பண்ணினா அவங்களுக்கு காயங்கள் கூட ஏற்படலாம். Being bullied can also make them develop other problems with their own behavior. They could become very withdrawn, stop talking with people around them, or they could display extreme anger suddenly. Sometimes a child who is bullied can end up bullying someone else just to feel better. இந்த மாதிரி மற்றவங்களை டீஸ் பண்ணுறது அவங்களோட பிஹேவியர் நடத்தையில் கூட ப்ராப்ளத்தை உண்டாக்கலாம். தன்னை மற்றவங்க கிட்டே இருந்து விலக்கிப்பாங்க, அதை யார் கூடையும் சேர மாட்டாங்க, தனியாகவே இருப்பாங்க, எப்போவும் யார் கூடையும் போய் உட்காந்து பேச மாட்டாங்க, அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள்கிட்ட பேசுகிறத நிறுத்திடலாம், இல்லைன்னா திடீர்னு பயங்கரமான அவங்க கோபத்தை வெளிப்படுத்தலாம். சில நேரத்தில் இது எதில் போய் முடியும்னா அந்த மாதிரி டீஸ் பண்ணப்பட்ட குழந்தைங்க மற்றவங்களை டீஸ் பண்ணுறத கூட, அதாவது தன்னை இப்படி டீஸ் பண்ணுறாங்களே நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை டீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இஸ் தேர் சம்திங் யூ கேன் டு டூ ஸ்டாப் புல்லியிங்? நீங்கள் டீஸ் பண்ணுறதை தடுக்க ஏதாவது செய்ய முடியுமா? இஃப் யூ ஆர் பீயிங் புல்லீட் ஆர் இஃப் யூ நோ சம் ஒன் ஹூ இஸ் கெட்டிங் புல்லீட், The best way to stop it is to inform a responsible adult. This can be a parent, a teacher, or anyone who is in a position to do something about the problem. உங்களை யாராவது டீஸ் பண்ணாலோ இல்லை மற்றவங்க வேற யாரையாவது டீஸ் பண்ணுறதா உங்களுக்கு தெரிஞ்சா அதை ஸ்டாப் பண்ண ஒரே வழி ஒரு பொறுப்புள்ள பெரியவங்க கிட்ட போய் சொல்கிறது தான். அது பேரண்ட்டோ டீச்சர்ஸோ இல்லை இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தராக இருக்கலாம். அவங்க கிட்ட போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக இதை ஸ்டாப் பண்ணலாம். த அடல்ட் கேன் இன்டர்வீன் அண்ட் ஹெல்ப் த சைல்டு டு ஹூ இஸ் புலியிங் டு ரிஃப்ளெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தியர் இன்அப்ரோப்ரியேட் அண்ட் அன்அக்செப்டபிள் பிஹேவியர். பெரியவங்க இன்டர்வன் குறுக்கிட்டு இந்த மாதிரி மற்றவங்களை டீஸ் பண்ணுற பிள்ளைகளோட பொறுப்பில்லாத ஒத்துக்க முடியாத பிஹேவியர் நடத்தலை அவங்களுக்கு அவங்களோட நடத்தைய அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்க உணர வைக்க உதவுவாங்க. டேக்கிங் எ ஸ்டாண்ட் இஸ் difficult and not all of us can do it, but you can speak to your peers about not supporting a bully, because not participating in doing something wrong also matters. நம்மோட கருத்தை சொல்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம்தான். நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பெருசாக அட்வைஸ் பண்ண வேண்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட கருத்தை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி மற்றவங்களை டீஸ் பண்ணுறவங்களோட போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், நம்ம அதை பற்றி பேசலாம். ஒரு தப்பான காரியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். ஏன்னா நம்மளோட சேம் ஏஜ் குரூப் அப்படிங்கும்போது அவங்க நம்ம பேச்சை கேட்கலாம். யூ கேன் ஆல்சோ ஷோ யுவர் சப்போர்ட் ஃபார் த
targeted person in small ways. Include them in your games. Share things with them. Speak to them more. Make them feel included. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை டார்கெட் செய்யப்பட்ட அதாவது குறிவைக்கப்பட்டவங்க கிட்ட சின்ன சின்ன வழியில் காட்டலாம். எந்த மாதிரி? நீங்கள் விளையாடும் போது அவங்கள சேர்த்துக்கலாம். அப்பா நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சேர்த்துக்கலாம். அவங்க கூட திங்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட நிறைய போய் பேசலாம். நாம் அவங்கள நம்ம கூட சேர்த்துக்கிட்டதா அவங்கள உணர வைக்கலாம், நம்ப வைக்கலாம். The keyword to stopping bullying is empathy. Empathy means the ability to experience the feelings of a person in a situation, not as an onlooker, but as someone who is also experiencing the situation. The more you feel for others, the less you will want to bully. புல்லியிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான கீவேர்டு எம்பத்தி, பச்சாதாபம், மற்றவங்க மேலே கருணை காட்டுறது, அவங்க இடத்துல நம்மளை வச்சு பார்க்குறது. இப்போ அவங்க நம்ம டீஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறது. அவங்களோட இடத்துல நம்மளை வச்சு நினச்சி பார்க்குறது. அவங்க மேலே பரிதாபப்படுறது. அவங்களோட ஃபீலிங்கை நம்ம ஃபீல் பண்ணுறது. அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறவங்களா இல்லை, அதை உணர்றவங்களா, அந்த சூழ்நிலையை ஃபீல் பண்ணுறவங்களா, மற்றவங்களோட இடத்துல நீங்கள் உங்களை வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை மற்றவங்க டீஸ் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் சில்ட்ரன் ஹெசிடேட் டு ஸ்பீக் அப் பிகாஸ் ஆஃப் அ சென்ஸ் ஆஃப் லாயல்டி. வில் கம்ப்ளைனிங் டு ஏர்ன் அடல்ட் அபவுட் பியர்ஸ் ஹூ ஆர் புல்லியிங் கெட் தெம் இன் டு ட்ரபிள். ஃபார் எக்ஸாம்பிள், If Meena were to tell their teacher about what Ajay does to Anu, would it be wrong? சில நேரத்தில் லாயல்ட்டி, விசுவாசத்தால் பிள்ளைங்க பேச தயங்குவாங்க. நம்ம இதை பற்றி பேசுனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துடுவோமோ அப்படின்ட்டு அவங்க மேலே இருக்கிற ஒரு விசுவாசம். அப்போ ஒரு பெரியவங்க கிட்ட தன்னோட சேம் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பற்றி கம்ப்ளைண்ட் செய்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிடுமோ அப்படின்னு சொல்லி தயங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அஜய் அணுவுக்கு செஞ்சதை டீச்சர்கிட்ட சொன்னால் அது தப்பா? மீனா மே ஃபீல் தட் ஷீ வில் லாஸ் அஜய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், பட் ஷீ வில் ஃபீல் பெட்டர் பை டூயிங் த ரைட் திங் ஆஃப் ஸ்டாண்டிங் அப் ஃபார் அணு. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சிச்சுவேஷன்ஸ் விச் ரெக்வயர் இன்டர்வென்ஷன் அண்ட் தோஸ் தட் டோன்ட். மீனா அப்படி டீச்சர்கிட்ட சொன்னால் அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துடலான்னு நினைக்கலாம். ஆனால் அணு பக்கம் நின்று அவளுக்கு சப்போர்ட் பண்ணால் மீனாவுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். இன்டர்வென்ஷன் குறுக்கிடுறது, தேவைப்படுற சூழ்நிலைக்கும் இடத்துக்கும் தேவைப்படாத இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது எங்கே அவசியமோ அங்கே நம்ம குறுக்கிடணும். அந்த மாதிரி டீஸ் பண்ணுறவங்க கிட்ட நம்ம அப்படி பண்ணாதான், பண்ணாத, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். அண்ட் ரிமெம்பர், ஷி வில் ஆல்சோ பி ஹெல்பிங் அஜய். இட் இஸ் நாட் ஹெல்தி க்ரோயிங் அப் பீயிங் அ புல்லி அண்ட் அஜய் டூ நீட்ஸ் ஹெல்ப். ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனா என்ன பண்ணுறா, அஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறா. ஆனால் அஜய் இப்படி ஒரு கொடுமைக்காரனா, மற்றவங்கள டீஸ் பண்ணுறவனா வளர்றது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு செயல். இது ஒன்று ஆரோக்கியம் கிடையாது, நல்லது கிடையாது. அதனால் அஜய்க்கும் ஹெல்ப்பு தேவைப்படுது. மெனி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் ஈவன் ஒர்க் பிளேசஸ் ஹவ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் டு ப்ரிவென்ட் புல்லியிங், பட் இட் கேன் ஸ்டில் ஹேப்பன். இஃப் யூ நோட்டீஸ் இட் டேக்கிங் பிளேஸ் அரவுண்ட் யூ, மேக் ஷூர் யூ ரிப்போர்ட் இட் ஸோ இட் இஸ் stopped. You would have then contributed to a safer and more peaceful world. நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜ் அண்ட் ஒர்க்கிங் பிளேசஸ் வேலை செய்கிற இடத்துல கூட இந்த மாதிரி மற்றவங்களை டீஸ் பண்ணுறத தடுக்க கடுமையான ரூல்ஸ் இருக்குது, சட்டம் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கும் இந்த மாதிரி கொடுமைங்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களை சுற்றி அது நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை ஸ்டாப் பண்ண அதை பற்றின தகவலை கொடுங்க. அப்படி செஞ்சால் நீங்கள் ஒரு சேஃபான அமைதியான உலகத்தை உருவாக்க
உங்களோட கான்ட்ரிபியூஷன் பங்கை அளிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எங்கே இந்த மாதிரியான கொடுமைங்க நடக்கிறத நம்ம பார்த்தாலும் அதை ஸ்டாப் பண்ண நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, நம்மளால் செய்ய முடிஞ்சதை நம்ம செய்யணும். மீனிங்ஸ் பார்க்கலாம். புல்லியிங், டீசிங் அதர்ஸ், ஹியூமிலியேட், மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்ட், கான்சிக்வன்சஸ் ரிசல்ட் ஆர் எஃபெக்ட், பியர் ப்ரெஷர், இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் குரூப், டிஜெக்டட், சேட் அண்ட் டெப்ரெஸ்ட், நைட்மேர்ஸ், ஃப்ரைட்னிங் ட்ரீம்ஸ், எம்பத்தி, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், லாயல்ட்டி, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆர் பீயிங் லாயல். புக் பேக் எக்ஸசைசஸ். ஃபர்ஸ்ட் ரோமன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் புல்லியிங் ஆன்சர்? வென் சம்மன் இஸ் ஹர்ட் பை அதர்ஸ் ஐதர் பை வேர்ட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ், ஃபீல்ஸ் பேட் பிகாஸ் ஆஃப் இட் அண்ட் ஃபைன்ஸ் இட் ஹார்ட் டு ஸ்டாப் வாட்ஸ் ஹேப்பனிங் டு தெம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட் ஷுட் யூ டூ இஃப் யூ ஆர் பீயிங் புல்லீட்? ஆன்சர் ஆல் ஆஃப் த அபவ். தேர்ட் ஒன், ஹவு டு யூ ரெகனைஸ் சம் ஒன் ஹூ புல்லீஸ்? ஆன்சர் பிஹேவியர். தே டூ சம்திங் தட் ஹர்ட்ஸ் ஆர் ஹார்ம்ஸ் அனதர் பர்சன். ஃபோர்த் ஒன், வாட் ஷுட் யூ டூ இஃப் யூ சி புல்லியிங்? ஆன்சர் ஆல் ஆஃப் த அபவ். நெக்ஸ்ட் ரோமன், ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் குட் பி த ரீசன்ஸ் ஃபார் புல்லியிங்? ஆன்சர், த ரீசன்ஸ் ஃபார் புல்லியிங் இஸ் த புல்லீஸ் லோ ஒப்பீனியன் அபவுட் தம்செல்ஸ் அண்ட் தேர்ஃபோர் ஹியூமிலியேட் அனதர் பர்சன். செகண்ட் க்வெஸ்சன், வை டு சம் சில்ட்ரன் புல்லி அதர்ஸ்? ஆன்சர், சம் சில்ட்ரன் புல்லி அதர்ஸ் பிகாஸ் தே ஹாவ் அ லோ ஒப்பீனியன் ஆஃப் தம்செல்ஸ். தேர்ட் க்வெஸ்சன், வாட் டஸ் அஜய் என்ஜாய் அபவுட் புல்லியிங்? ஆன்சர், அஜய் என்ஜாய்ஸ் அபவுட் புல்லியிங் பிகாஸ் ஹீ கெட்ஸ் லாட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் ஃப்ரம் அதர்ஸ் ஹூ லவ் இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் ஹிம் டு ஸ்டாப். ஃபோர்த் க்வெஸ்சன், வாட் இஸ் எம்பத்தி? எம்பத்தி மீன்ஸ் த எபிலிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அ பர்சன் இன் எ சிச்சுவேஷன். த மோர் வி ஃபீல் ஃபார் அதர்ஸ் த லெஸ் we will want to bully. Fifth question, how does bullying affect one? Answer, bullying can affect one's health and routine. Next woman, think and answer. Suppose the person bullying is one of your friends. First question, would you keep quiet? No, I would not keep quiet. Second question, at what point would you do something? Answer, I would do something when they continued to bully me even after I stood up for myself. Third question, what would you do? Answer, I would inform my parents, teachers or any responsible person. Next Roman, connecting to self. Paste the photographs and write down the values which you learn from them. Father's photograph, values. Sincerity, punctuality. Mother's photograph, values. Kindness, love. Your friend's photograph, values. Cooperation. Brother or sister's photograph, values. Dedication. Next Roman, step to success. Change the quotes into letters with the sign codes given below and tell the sentence to your friend. Answer, do not fear for, I am with you. Do not be afraid for, I am your God. Thank you.